ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ஆட்டிஸ் பெஸ்ட் சினிமா ஆட்டிஸ் பெஸ்ட்டில் இப்போ பார்க்கற திரைப்படம் என்னன்னா ஆல் த லாங் நைஸ் இந்த திரைப்படம் வெளிநாடு இருநூற்றி இருபத்தி நான்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் நடு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோ மியாக்கே திரைப்படத்தில் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் ஷோ மியாக்கே அண்ட் க்ரியேட்டிவ் வாடா இந்த திரைப்படம் மைக்கோசியோ ஆகிய நாவல் இருந்து துவப்படுதுங்க இந்த திரைப்படத்தில் ஒக்கோ டு மூரு மூ எமோசோவா முதன்மை கதை பத்திரம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மோகே கமிஷராஷி ஃபுஜிசோவா அவங்களும் முதன்மை கதை பத்திரம் பண்ணியிருக்காங்க சரிங்க ஆல் த லாங் நைட்ஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க படத்தின் நாயகியான ஃபுஜிசா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து பிஎம்எஸ் போஸ்ட் மென்சூரல் சின்ரோம் அது என்னென்னா லேடிஸுக்கு ஜென்ரலாகவே மென்சஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் கால் வலி இருக்கும் தலைவலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டு பட் இவங்களுக்கு என்னென்னா அது அதை தாண்டி இவங்க அந்த மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி அவங்க ரொம்ப எமோட் ஆகக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க அதாவது வந்து எது கிடைச்சாலும் தூக்கி அடிக்கிறது எல்லா மேலேயும் கோவப்படுறது ரொம்ப கத்துறது போன்ற ஒரு பிரச்சனை உள்ள ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க அப்படி போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில இடங்களில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இதனால் இவங்களோட க இவங்களோட சுபாவத்தினால வேலைகளையும் அவங்க இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது ஒரு காலகட்டத்தில் இருந்தால் அஞ்சு வருடங்கள் கட்டு அவங்க ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது வந்து சின்ன பசங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பொருளை உருவாக்குற ஒரு ஆப்ஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸு ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்குற ஒரு கம்பெனியில் சேர்கிறாங்க அதே கம்பெனியில் எமோசோன்ற ஒருத்தரும் மேலே செய்கிறார் அவருக்கு என்ன ஒன்னா அவர் யார்டையும் பேச மாட்டார் ரொம்ப காமாக இருக்கார் அவர் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கார் பட் ஆனால் அவர் அடிக்கடி ஒரு கார்பனேட்டட் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கார் அந்த கார்பனேட்டட் வாட்டரை திறக்கும் போது அந்த சத்தம் வரும் இல்லைங்களா அது ஃப்ரிட்ஜு சாப்பிடு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உறுத்தலை ஏற்படுத்தி இவர் மேலே சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாப்புல பட் சத்தம் போட்டுவிட்டோமே என்னடா அப்படின்ற ஒன்று ரிஃப்ஜாக இருக்குது அதே சமயம் ஏன் அந்த கார்பனேட் வாட்டர்ஸை குடிக்கிறாரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவருக்கு ஆக்சுவலாக ஒரு பேனிக் டிசார்டரும் இருக்குது இப்போ பேனிக் டிசார்ட்ரு உள்ள ஒருத்தரும் இந்த பிஎம்எஸ் உள்ளும் ரெண்டு பேருமே ஒரு தான் ப்ராப்ளம்ஸாக வச்சுக்கோங்களேன் மென்டலி இவங்க ரெண்டு பேர் சாரி சைக்காலஜிக்கலி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க அந்த பயணம் இறுதியில் அவங்களுக்குள்ள எந்த மாதிரி மாற்றத்தை உண்டாகச்சு இறுதியில் அந்த பயணம் எங்கே கொண்டு போய் அவங்க நிறுத்திச்சு போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற தான் ஆல் த லாங் நைட்ஸ் ஆல் த லாங் நைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திரைப்படம் நிறைய பார்த்தாச்சு பட் ஸ்டில் இந்த படத்தில் எனக்கு புதுமையாக எதுவும் படலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் கிளியராக சொல்லிடுறேன் ஆனால் கதை சொன்ன விதம் நம்மளை இறுக்கமாக உட்கார வச்சிருது ஏன்னா ஏன் கட்டி போடுதுன்னு நான் சொல்லுவேன்னா இருக்கம்த தப்பான வார்த்தை கட்டி போடுறது ஏன்னால் இந்த படத்துக்கான ஒரு பேஸ் இருக்குதுங்க இந்த இந்த படத்துக்கான பேஸ் பொறுமையாக தான் போகும் ஸ்பீடாக போக முடியாது அந்த பேஸே நம்மளை வந்து ஓ இந்த கதை இப்படி தான் போகும் அப்படின்ற உணர்வை படம் ஆரம்பித்த ஒரு பதினஞ்சு நிமிடம் ஏற்படுத்தனால நம்மளால் இந்த படத்துக்குள்ளே ஜெல்லாக முடியுது இந்த படத்துக்குள்ளே ஜெல்லானப்பறம் மிக முக்கியமாக இரண்டு கதாபாத்திரங்கள் யமாசாவும் ஃபுஜிசாவையும் நம்ம அழகாக பின்தொடர் மாதிரி ஒரு அழகான திரைக்கலை அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படின்னும் போது நம்மளால் அந்த படத்துக்குள்ளே ஈஸியாக ஒன்றி இந்த படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க முடியுதுன்றது மிகப்பெரிய பலம் ஃபஸ்ட் ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டது என்னென்னா எல்லா படத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் வரும்போது இந்த படத்தில் பேசப்படுது ஆண் பெண் கதாபாத்திரம் சேர்ந்து பயணிக்கும் போது என்னென்னு எண்டில் ஒரு காதல் வயப்பட்டு முடிகிற ஒரு பாயிண்ட்டை தான் நிறைய படங்களை பார்த்துருப்போம் அதை தாண்டி சில படங்கள் இல்லாத படங்களையும் பார்த்துருப்போம் பட் இதில் ரெண்டு பேரும் மாற்றங்கள் ரெண்டு பேரும் நிகழ்த்திட்டு போயிடுறாங்க அவங்க பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மாற்றம் மட்டுமே சிறந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இந்த படத்தில் பேசது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பல படங்கள் இதை பேசியிருந்தாலும் இந்த படத்தில் அது ரொம்ப அழகாக கனக்சிதமாக பேசியிருந்தாங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணுங்க இதையும் தாண்டி இந்த படத்தின் மாபெரும் மாபெரும் பலங்களாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் மிக முக்கியமாக எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக லீட் ரோலாக பண்ண ஒக்கோ டூ மஸ்டு மூப் அவரும் சரி மோயே கமிச்சர் ஆசியும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரோட கதாபாத்திர வடிவமை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது அந்த கதாபாத்திரம் செட்டிலாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதை வந்து ரொம்ப அழகாக அந்த திரையில் கடத்தணும் அதை இவங்க ரெண்டு பேர் ரொம்ப அழகாக நின்று பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் இது மிகப்பெரிய பலமாக இந்த படத்துக்கு ரெண்டு பேரும் நின்னாங்கன்ற சந்தேகமே கிடையாது அதே மாதிரி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப செட்டிலான ஒரு ஸ்கோர் இருக்கும் ஒரே தீமை தான் மேக்ஸிமம் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த தீம் எந்த இடமே எரிச்சலில் உண்டாக்கல அந்த தீம் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சது அதே மாதிரி ஒரு கதையை நகர்த்துக்கான ஒரு பாயிண்ட்டாகவும் அமைஞ்சது இவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதாகவும் அமைஞ்சதுன்னும் போது சூப்பர் பிஜிஎம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இந்த படத்துடைய டேரக்டர் ஷோமியாக்கே இந்த படத்தை என்ன பேசில் சொல்லணும் எப்படி சொல்லணும்னு வந்து திங்க் பண்ணி அதை ரொம்ப கரெக்டாக எசுகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஸ் இஸ் வாட்ஸ் ஸ்டேக்கண்ட் ஃபார்ம் த நாவல் எந்த இதுவும் இல்லாமல் அந்த நாவலில் இருக்கிற தன்மையை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க நாவல் நான் படிக்கிறதுனால படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது பட் ஆனால் அந்த நாவல்ட்டியில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாமோ சில உணர்வுகள் ஏற்பட இல்லாமல் இல்லை ஏன்னால் இந்த மாதிரி கதை நிறைய பார்த்தாச்சு இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணிடலாமெண்ட்டோன்னாலும் இல்லை எடுத்துக்கிட்ட கதைக்கு நான் அந்த நாவலுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் பண்ணது இந்த இடத்துல நம்ம அவங்கள வந்து பாராட்டி ஆகணும்னு நான் சொல்லுவேங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபோரம் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட்டாக இருந்ததுங்க தென்ப்டன் நீங்கள் ஆல் த லாங் நைட்ஸ் படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பத்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஓடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்